Welcome to Electrical Brains. In this session, we are going to discuss about a topic on electric motors and lighting system. Already, we have discussed about some of the topics based on electric motors, depend upon their performance, and also about their efficiency. Everything we have discussed. So, in this session, we discuss about what are the rewinding effects of an electric motors will have. In this session, we'll discuss about that. So, rewinding effects and replacement issues. Okay. While rewinding a motor, what are the issues we are facing in an electrical field? Like that we are going to discuss. Okay. So, in the rewinding effects of Dina, நம்ம வந்து இப்போ நம்ம மோட்டார்ல வந்து ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ் வந்து இப்போ ஏதாவது வைண்டிங் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மோட்டர் வந்து ரிவைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரிவைண்டிங் பண்ணும்போது என்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்கு, மோட்டாரில் வந்து எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வரும் அப்படின்னா, நார்மலாக வந்து இப்போ நம்மளுக்கு வந்து மோட்டர் வந்து நல்லா ரன் ஆகிட்டே இருக்கும். பட் ஈவன் டூ தட் இஸ் அ மிஷின், அது ஒரு மிஷின் மட்டும்தான். ஸோ அப்போ மிஷினாக இருக்கும் போது என்னாகும், அது வந்து சம் ஃபால்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணும். ஸோ அப்படி ஃபால்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நம்ம வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு வந்து ஏதாவது எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஹேண்ட் ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன்ஸே எடுத்துக்கோங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், ஜஸ்ட் அது கீழே விழுந்துட்டு உடனே நம்ம உடனே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோமா, நோ, வில் பி check out what's next. Okay, அந்த மொபைல் ஃபோன் வந்து நம்ம வந்து இப்போ ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம டிஸ்பிளே போயிருக்கா, என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, வெதர் இட் இஸ் ரீசனபிள், ஓகே, அதோட ஃபால்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு இஃப் இட் இஸ் இன் அ ரீசனபிள் ப்ரைஸ் நம்ம வந்து அந்த என்ன பண்ணிக்கணும், அந்த ஃபால்ட் வந்து ரெக்டிஃபை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி மோட்டார்லேருந்து வைண்டிங் போன உடனே ஹோல் மிஷினே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. ஸோ ஹோல் மிஷினே சேஞ்ச் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ அதோட ஃபால்ட்டை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு யோசிக்கலாம். ஸோ அப்போ அதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது சில மிஷின்ஸில் வந்து என்னாகும் அப்படின்னா இது மாதிரி வைண்டிங் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்போ வைண்டிங் வந்து சரியா இல்லை, அதில் வந்து சின்ன ஃபால்ட் தான் இருக்கு, நம்ம வந்து ரிவைண்ட் பண்ணால் நம்ம மிஷின் வந்து இன்னும் ஃபியூ இயர்ஸ்க்கு ரன் ஆகும் அப்படிங்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோட்டரை வந்து ரிவைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்போ ரீவைண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு பழைய மாதிரி என்னோட மிஷின் இருக்குமானா, டெஃபினெட்லி நோ. ஓகே, இப்போ நார்மலாக ஒரு ஃபோனையே நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே போயிட்டு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வி வில் நாட் கெட் த ஒரிஜினல் பிராண்ட் இன் தட். ஓகே, ஒரிஜினலாக நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வாங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இருந்த மாதிரி நம்மளால அதில் வந்து என்ன பண்ண முடியாது, கன்வீனியண்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மோட்டரை வந்து நம்ம ரிவைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்குள்ள நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னோட மிஷின் வந்து எவ்வளோ எஃபிஷியன்சியில் இருந்ததோ அதே எஃபிஷியன்சி கிடைக்குமா அப்படின்னா தட் இஸ் டெஃபினெட்லி அ க்வெஸ்சன் மார்க். ஓகே, ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மோட்டரை வந்து ரிப்பேர்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் நிறைய இஷ்யூஸ் வரும். இதில் நான் சில இஷ்யூஸ் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஷாஃப்ட் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஓகே, அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொட்டேட் ஆகும், பட் இட் வில் ஸ்ட்ரகிள் லிட்டில் திங்க். ஏன்னா அந்த மோட்டரை வந்து டிசைன் பண்ணும்போது நம்ம ஒரு வைண்டிங் கொடுத்துருப்போம், இப்போவும் அதே வைண்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்குள்ள ஒரிஜினல் வைண்டிங் எஃபெக்ட் இருக்குமாங்கிறது தட்ஸ் அ க்வெஸ்சன் மார்க். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்டே இனிஷியல் ஸ்டெப்ல நம்மளோட மோட்டரை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோத்துக்கு ட்ராபேக்ஸ் வராது. இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போட பிறகு நான் சரி பண்ணேன் அப்படின்னா என்னாகும், கண்டிப்பாக அதுக்குள்ள எஃபெக்ட்ஸ் வந்து சீரியஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம வந்து இப்போ மோட்டரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து சரியா இருக்கு, அது ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் வந்து. ஓகே, எதனால அப்படின்னா இப்போ நான் வைண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு வைண்டிங்ஸ் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது, அண்ட் இதனால என்னோட இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் என்னாகவும் பாதிக்கப்படும். ஓகே, இது மட்டும்தான் எனக்கு இந்த நாளில் ஒரு எஃபெக்ட் இருக்குமா, இவ்வளோதான் ட்ராபேக்ஸா அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி நோ. என்ன ரீசன் அப்படின்னா நான் வந்து என்னோட மிஷின்ல இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நார்மலாக என்னோட மிஷின் வந்து ஒரு 85% எஃபிஷியன்சி கொடுத்துச்சு, அதாவது பிஃபோர் ரிவைண்டிங் அப்படின்னா. இப்போ எனக்கு திரும்ப அகெயின் எனக்கு அதே 85% எஃபிஷியன்சி கொடுக்குமா அப்படின்னா இட்ஸ் நோ, அது வந்து கொடுக்காது. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி வந்து என்னாகும்,
ட்ராப் ஆயிரும். 85% எஃபிஷியன்சி கொடுத்த மிஷினால என்ன பண்ண முடியாது, அதே 85% எஃபிஷியன்சி வந்து கொடுக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் எஃபிஷியன்சி கம்மி ஆயிட்டு அப்படின்னாலே என்ன ஆயிரும், என்னோட மிஷின் யூஸ் பண்றது வந்து ஒரு க்வெஷ்சன் மார்க் ஆயிடும். ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து ரிவைனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் என்னால இமீடியட்டா ஒரு மிஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் நான் வந்து கொஞ்சம் மந்த்ஸுக்கு என்னோட மிஷினை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கிடலாம். ஓகே, நான் வந்து இப்போ பழைய மிஷின் ஓல்டு மிஷின்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 20 இயர்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ஆஃப்டர் ரிவைண்டிங் எனக்கு ஒரு ஃபால்ட் வந்துச்சு. ஓகே, அந்த ஃபால்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப அதை சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சரி பண்ணதுக்கு அப்புறமும் என்னால் அதே 20 இயர்ஸ் ரன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஓகே, எந்த ஒரு மிஷின்னாலுமே நம்மளுக்கு ஒரு ரிப்பேர் வர்றது வரைக்கும் மட்டும்தான் அதுக்கு லைஃப். ஒன்ஸ் ரிப்பேர் வந்துட்டு அப்படின்னா என்ன அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி இப்படி எனக்கு எஃபிஷியன்சி கம்மி ஆயிட்டு அப்படின்னா அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்னோட லாசஸ் வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்னோட லாசஸ் அதிகமாயிட்டுனா என்னோட மிஷின் யூஸ் பண்ணுறதுல இஸ் தேர் எனி பெனிஃபிட், நோ. ஸோ என்னோட ஒரு மோட்டரை வந்து வைண்டிங் போயிட்டு அப்படின்னா, நான் வைண்டிங் போனதை சரி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இது மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் என்ன வரும், ஒரு மோட்டரோட வைண்டிங்கை ரீப்ளேஸ் பண்ணும்போது இதை மாதிரி ட்ராபேக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் ரீவைண்டிங் எஃபெக்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், நம்ம வந்து அப்போ எனர்ஜியை வந்து எப்படி சேவ் பண்ணலாம், எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நெக்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, அப்போ எனர்ஜியை சேவ் பண்றதுக்கு எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர் தான் வேணும். ஓகே, அப்போ எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்னா என்ன, லாஸ் ஃப்ரீ மோட்டார். ஓகே, ஒரு லாஸே இல்லாத மிஷின் தான் என்னன்னு சொல்லுவோம், எனர்ஜி எஃபிஷியன்ட் மிஷின் சொல்லுவோம். லாஸே இல்லாம இருக்குமா, கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா நம்மளுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் லாஸஸ் அது இருக்கும். எனக்கு வந்து இப்போ மித்த மிஷினில் வந்து 10% ஒரு 5% லாஸஸ் இருக்கு அப்படின்னா, இல்லை வந்து அட்லீஸ்ட் 2.5% அது லாஸஸ் இருக்கும். பட் அந்த 2.5% லாஸஸ் இருந்தாலும் அந்த 2.5% லாஸஸ் இருக்கிறதுனால என்னோட எஃபிஷியன்ஸ் வந்து எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஹையராக இருக்கும். 5% இருக்கிறதுக்குள்ள லாஸஸ்க்கும் 2.5% இருக்கிற லாஸஸ்க்குள்ள எஃபிஷியன்சிக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். 5% இருக்கிற மிஷின்ல லாஸஸ் எஃபிஷியன்சி வந்து 89% வருது அப்படின்னா, இதே இது எனக்கு ஒரு 2.5% இருக்கிற மிஷின்ல வந்து எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கும், 95% எவ்வளவு இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்ஸ். அப்போ எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்ஸ்னால என்னது, ரெடியூஸ்டு லாஸஸ் இஸ் ஈக்குவல் டு இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி. எஸ், எப்பெல்லாம் லாஸஸ் வந்து கம்மியா இருக்கோ அப்பெல்லாம் என்னோட எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஹையா தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எந்த மாதிரி லாஸஸ் எல்லாம் என்னோட மிஷினில் வந்து வரும், அந்த லாஸஸ் நான் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணும். ஓகே, தட் இஸ் அ மெயின் திங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ அயன் லாஸ். அயன் லாஸஸ் வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து எல்லா மிஷினுமே வரதான். ஸோ நார்மலாக நம்மளுக்கு என்ன லாஸஸ்லாம் தெரியும், காப்பர் லாஸஸ் தெரியும், அயன் லாஸஸ் தெரியும், ஃப்ராக்ஷன் அண்ட் வைண்டேஜ் லாஸஸ் தெரியும், ஸ்ட்ரே அண்ட் லோட் லாஸஸ் தெரியும். தீஸ் ஆர் த பேசிக் லாஸஸ்னு மிஷின். ஸோ அப்போ வாட் இஸ் அன் அயன் லாஸ் அப்படின்னா, மெயின் அயன் லாஸஸ் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் மேக்னடைஸ்டு ஸ்டீல். ஸோ மேக்னடைஸ்டு ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்குள்ள அயன் லாஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். ஒன்ஸ் அயன் லாஸஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு மெயினா ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து எடிகரண்ட் லாஸஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்ப நான் வந்து மேக்னடைஸ்டு ஸ்டீல் யூஸ் பண்றதுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு கோர் ஸ்டீலை யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும் அப்படின்னா என்னோட ஆட்டோமேட்டிக்கா என்னோட எடிகரண்ட் லாஸ் வந்து என்ன ஆகும், கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, தட் இஸ் த யூஸ் ஆஃப் அயன் லாஸ். ஸோ ஒரு மிஷினில் வந்து லாஸஸ் இருக்கிறது வந்து யூஷுவல் தான். பட் அந்த லாஸஸை நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறோம், பண்ணி எஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறோங்கிறது தான் என்னது, எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்ஸ். எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு மிஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னோட மெயின்டெனன்ஸில் என்னோட மிஷினை வந்து என்ன பண்ணலாம், கூட 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன், ஆனா என்னால வந்து அதுக்குள்ள மெயின்டெனன்ஸ் நான் சரியா பண்ணல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அதுக்குள்ள அவங்க கொடுத்துருக்க லைஃபையும் விட அது வந்து என்னாகும், கம்மி ஆயிடும். ஸோ இட்ஸ் ஒன்லி டிபெண்டிங் அப்பான் அவர் மெயின்டெனன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயன் லாஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னது, அப்போ I2R லாஸஸ் இருக்கும், தட் இஸ் காப்பர் லாஸஸ் இருக்கும். ஸோ எதுல இருக்கும், ஸ்டேட்டார்லயும் இருக்கும், ரோட்டார்லயும் என்ன இருக்கும், காப்பர் லாஸஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ காப்பர் லாஸஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், we all know that R equal to rho L by A. So resistance, whenever the resistance increases, the area of cross section of the conductor decreases. Okay, so appo resistance increase aachu appadina area of cross section conductor vandha enna aagum, decrease aagum.
depending upon the formula, R equal to rho L by A. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கணும் அப்படின்னா என்னோட எதை இன்க்ரீஸ் பண்ணும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அது இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட காப்பர் லாஸ் வந்து என்ன ஆயிரும், ரெடியூஸ் ஆயிரும். மேஜரா நம்மளுக்கு இருக்கிற டோட்டல் லாசஸே வந்து எது அதிகமா இருக்கும் அப்படின்னா காப்பர் லாசஸ் தான் அதிகமா இருக்கும். ஓகே, சோ காப்பர் லாசஸ் நம்ம வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா பை யூஸ் பை மீன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் கண்டக்டர் டிபெண்ட் பண்ணி தான் இதோட லாசஸ் வந்து என்ன ஆகும், டிட்டர்மைன் ஆகும். நம்மளுக்கு மெஷின்ல மேக்ஸிமம் 55 to 60% லாசஸே வந்து திஸ் காப்பர் லாசஸ் தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரிக்ஷன் அண்ட் வைண்டேஜ் லாஸ். வாட் இஸ் த ஃப்ரிக்ஷன் அண்ட் வைண்டேஜ் லாஸ் அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து இப்போ ஏர் கேப் இருக்கும் இல்லையா, ஏர் கேப்க்குள்ள என்னோட ஏர் மூவ்மெண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற லாசஸ் தான் என்னது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அண்ட் வைண்டேஜ் லாசஸ். இப்போ நான் வந்து ஒரு அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு, ஓகே தட்ஸ் ஃபார் வென்டிலேஷன், நான் வந்து இப்போ ப்ராப்பரான ஒரு ஃபேன் யூஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா லாசஸ் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த ஏரால ஃப்ரீயா சர்க்குலேட் ஆக முடியாது. ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஃபேன் யூஸ் பண்ண இடத்துல இதே கொஞ்சம் லார்ஜ் சைஸ் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், என்னோட ஏர் சர்க்குலர் மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். அப்ப என்ன ஆகாது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த லாசஸ் வந்து என்ன ஆகாது, டெபாசிட் ஆகாது, செட்டில் ஆகாது. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும், அந்த லாசஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரிக்ஷன் அண்ட் வைண்டேஜ் லாசஸ். இந்த லாசஸ் இப்படிதான் ரெக்டிஃபை பண்ண முடியும். லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரே லோட் லாசஸ். வாட் இஸ் தட் ஸ்ட்ரே லோட் லாசஸ் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் பட் அதுல இருந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குல்ல, ஏதாவது ஒரு சின்ன பார்ட்ல இருந்து அன்எக்ஸ்பெக்டடா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒரு லீக்கேஜ் கரண்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு குவாலிட்டி சரியில்லாதனால ஒரு டிசைன் நம்ம வந்து கரெக்டா பினிஷ் பண்ணாதனால ப்ரொடியூஸ் ஆகிற லாசஸ் வந்து ஸ்ட்ரே லோட் லாசஸ். ஸோ இந்த லாசஸ் வந்து நம்ம ப்ராப்பரா குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்மெண்ட் எடுத்து அதை ப்ராப்பர் டிசைன் ஆப்டிமைஸ் பண்ணாலே போதும், இந்த லாசஸ் வந்து என்ன ஆயிரும், ரெக்டிஃபை ஆயிரும். ஸோ ஒரு மிஷின் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் மிஷினா இருக்கணும் அப்படின்னா மெயின் அந்த மிஷின்ல வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா லாசஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். ஒன்ஸ் த லாசஸ் டிக்ரீசஸ், ஆட்டோமேட்டிக்லி த எஃபிஷியன்சி ஆஃப் த மிஷின் கெட்ஸ் இம்ப்ரூவ்டு. ஓகே, லாசஸ் எப்போ குறையுதோ அப்போ மட்டும்தான் என்ன ஆகும், எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். லாசஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எஃபிஷியன்சி என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்னா என்னது, லாசஸ் வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற மோட்டாரை விட எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ லைட்டிங் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் அ லைட்டிங் சிஸ்டம், லைட்டிங் சிஸ்டம்னால என்னது, நம்மளுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறது தான் என்னது லைட்டிங் சிஸ்டம். இப்போ ஒரு வி டோன்ட் லைக் டார்க் ஏரியா, ரைட், ஒரு யாருமே வந்து இருட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வந்து ஒரு இஷ்டப்படாத ஒரு ஒண்ணு இல்லையா. ஸோ அத மாதிரி ஒரு இதுக்கு ஒரு ஒளியை கொடுக்கறது தான் என்னது லைட்டிங். நம்ம வந்து ஜஸ்ட் பவர் சப்ளை இல்லைனாலும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேண்டில் வச்சோ என்ன பண்ணிக்கலாம், லைட்டிங் பண்ணிக்கிடலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ லைட்டிங் சிஸ்டம். லைட்டிங் சிஸ்டம் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் திஸ் பிஸி வேர்ல்டு. ஓகே, நம்மளுக்கு இருக்கிற இந்த ஒரு ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயத்துல லைட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா வி கேனாட் சர்வே. ஓகே, ஸோ இந்த லைட்டிங் சிஸ்டம்ல சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் இருக்கு, அதாவது பேசிக் டெஃபினிஷன்ஸ் மாதிரி இருக்கு, அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கேண்டில் இருக்கு. ஓகே, ஒரு கேண்டில் இருந்து என்ன ஆகுது அப்படின்னா பேர்ன் ஆகுது. ஓகே, கேண்டில் பேர்ன் ஆகும்போது அந்த லைட் வந்து என்ன ஆகும், இப்போ ஒரு டார்க் ரூம்ல ஒரு கேண்டில் வச்சிருக்கேன், அப்ப அந்த கேண்டில் வந்து என்ன ஆகும், அந்த ஹோல் ரூம்க்கே வந்து ஒளிய கொடுக்கும், அப்படிதானே. ஸோ ஹோல் ரூமே வந்து எப்படி இருக்கும், வெளிச்சம் ஆயிரும். ஸோ அப்போ அந்த கேண்டில் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அதோட இன்டென்சிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுதோ, ஓகே, எவ்வளவு தூரத்துக்கு அதால வெளிச்சம் கொடுக்க முடியுதோ, தட் ஏரியா இஸ் கால்ட் அஸ் அ லூமினஸ் ஃபிளக்ஸ். ஓகே, எவ்வளவு தூரத்துக்கு அதால பார்ஸ் அந்த ஸ்ப்ரெட்னஸ், ஓகே, அதாவது அந்த வெளிச்சத்தோட ஒளி வந்து எவ்வளவு அதிகமா இருக்கோ, தட் இஸ் கால்ட் அஸ் அ லூமினஸ் ஃபிளக்ஸ். இட் இஸ் நத்திங் பட் நம்மளோட இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட, ஓகே, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட தன்மை வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது வந்து என்னது எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ். சிமிலர்லி லைட்ல வந்து அந்த லைட்டோட சோர்ஸ் வந்து எவ்வளவுக்கு அதிகமா இருக்கோ, தட் இஸ் கால்ட் அஸ் என்னது லூமினஸ் ஃபிளக்ஸ். ஓகே, அண்ட் அந்த லூமினஸ் ஃபிளக்ஸ் வந்து
இப்போ ஒரு ஏதாவது ஒரு இடத்துல இப்ப நான் ஆப்ஜெக்ட பார்த்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்கு வந்து சம் ஆங்கிள்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு 90 டிகிரி ஆங்கிள் செப்பரேஷன்ல ஒரு கேண்டில் இருக்கு. ஓகே, டேக் திஸ் அஸ் எக்ஸாம்பிள். ஒரு 90 டிகிரி செப்பரேஷன்ல ஒரு கேண்டில் வச்சிருக்கேன் அண்ட் இங்க ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். ஓகே, அப்போ இந்த கேண்டிலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் ஓகே அந்த கேண்டிலோட லைட் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து விழுது. ஓகே, ஸோ இதுக்குள்ள இந்த ஆங்குலர் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் அ லூமினஸ் இன்டென்சிட்டி. அந்த கேண்டிலுக்கும் அந்த ஆப்ஜெக்டுக்கும் அந்த லைட் பாஸ் ஆகிற டிஸ்டன்ஸ் வேவ் லென்த், ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ லூமினஸ் இன்டென்சிட்டி. ஓகே, அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் மேல படுது இல்லையா, அந்த கேண்டிலோட சோர்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் மேல படுது இல்லையா, தட் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் மேல விழுறது பேர் என்னது அப்படின்னா இலுமினன்ஸ். ஓகே, அந்த இலுமினன்ஸ்ல இருந்து ஹியூமனோட ஐ வந்து விசிபிளா அந்த ஆப்ஜெக்ட பாக்குது இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அ லூமினன்ஸ். ஓகே, கம் அகெயின், ஒரு கேண்டில் இருக்கு. ஓகே, கேண்டில்ல லைட் சோர்ஸ் கொடுத்துருக்கோம். லைட் சோர்ஸ் எரியும் போது அந்த லைட்டோட சோர்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ தட் இஸ் கால்ட் அஸ் அ லூமினஸ் ஃப்ளக்ஸ். ஓகே, இப்போ நான் இந்த கேண்டிலுக்கு சம் ஆங்கிள் டிகிரிஸ், ஓகே, இதர் 45 டிகிரி ஆர் 60 டிகிரி ஆர் 120 டிகிரி, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ரொட்டேஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றேன். ஓகே, அப்போ அந்த கேண்டில் இருந்து அந்த ஆப்ஜெக்ட்ல விழுற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, தட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆங்குலர் வேவ் லென்த், தட் இஸ் கால்ட் அஸ் அ லூமினஸ் இன்டென்சிட்டி. சரியா, அந்த ஆப்ஜெக்ட் என்னதப்போ ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ இலுமினன்ஸ். ஓகே, அந்த சோர்ஸ்க்கு மேல அந்த லைட் விழுறது பேர் என்னது, இலுமினன்ஸ். ஓகே, அண்ட் திஸ் இலுமினன்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ லக்ஸ். ஓகே, அந்த இலுமினன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஹியூமனோட ஐ, அதாவது இப்ப நான் ஒரு இடத்துல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் மேல விழுற லைட்டை பாக்குறேன் அப்படின்னா தட் ஹியூமன் பாக்குறாங்க இல்லையா அந்த ஐ, தட் இஸ் கால்ட் அஸ் அ லூமினன்ஸ். ஓகே, லூமினஸ் ஃப்ளக்ஸோட யூனிட் வந்து என்னது அப்படின்னா லூமன்ஸ். ஓகே, வாட் இஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி யூனிட், இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கேண்ட்லா. ஓகே, வாட் இஸ் லூமினன்ஸ், கேண்டில்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர், கேண்ட்லாஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இலுமினன்ஸ் அப்படின்னா லக்ஸ். ஓகே, வாட் இஸ் லக்ஸ் அப்படின்னா இங்கிருந்து இங்க வர டிஸ்டன்ஸ், தட் இஸ் 1 லூமன் பெர் ஸ்கொயர் மீட்டர் இஸ் கால்ட் அஸ் அ இலுமினன்ஸ். ஓகே, தட் இஸ் லக்ஸ். ஓகே, இது வந்து என்னது, பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஃபிளைட். ஓகே, இதே இதை நீங்க வந்து இன்னும் 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது எப்படி படிச்சுப்பீங்க அப்படின்னா, இட்ஸ் அபவுட் ரிஃப்ளக்ஷன், ரீஃப்ராக்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஓகே, அந்த கான்செப்ட் தான் இது. ஓகே, ஒரு இதில் படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும், தென் ரீஃப்ராக்ஷன் நடக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் அ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஃபிளைட் சோர்ஸ். சரியா, இப்போ வாட் இஸ் லூமன் அப்படின்னா எந்த இதில் அவுட்புட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுதோ தட் இஸ் கால்ட் அஸ் அ லூமன். அப்படிதானே, இப்போ இதுல இருந்து இதில் ப்ரொடியூஸ் ஆன அவுட்புட் தான் என்னது, இந்த லைட் சோர்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ லூமன். அண்ட் அந்த லூமன்ல இருந்து எனக்கு ஒரு சர்ஃபேஸ்க்கு டிராவல் ஆகுது இல்லையா, ஓகே, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வழியா ஒரு சர்ஃபேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, தட் இஸ் கால்ட் அஸ் அ லக்ஸ். ஓகே, வாட் இஸ் எஃபிகசி அப்படின்னா எனக்கு இதில் ப்ரொடியூஸ் ஆகிற லூமன் வித் ரெஸ்பெக்ட் டு த ரேஷியோ ஆஃப் த லைட் கன்சர்வ்டு. ஓகே, லைட் எவ்வளோ எமிட் ஆகுது அண்ட் லைட் எவ்வளோ கன்சர்வ் ஆகுது, கன்சியூம் ஆகுது, இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் என்னது, எஃபிகசி. ஓகே, எஃபிகசி இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் எஃபிஷியன்சி. ஓகே, திஸ் ஆர் பேசிக் டெர்மினாலஜிஸ். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி இஸ் கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ். ஓகே, வாட் இஸ் திஸ் சிஆர்ஐ, கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒயிட் சர்ஃபேஸ் மேல, ஓகே, ஒயிட் சர்ஃபேஸ் மேல ஒயிட் லைட் படுது அப்படின்னா, ஓகே, ஒயிட் லைட்டுங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் அபவுட் அ ஒயிட் லைட், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எம்ஜிஆர். ஓகே, ரெயின்போ கலர்ஸ் காம்பினேஷன் தான் என்னது, ஒயிட் லைட். இப்போ ஒரு ஒயிட் சர்ஃபேஸ்ல ஒயிட் லைட் படுது அப்படின்னா ஐ கேன் சி ரெயின்போ கலர்ஸ். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன் கிட்ஸ் யூ யூஸ் டு டூ தட், ஒரு ஸ்கேல் வாங்குறீங்க, ஓகே, புதுசா ஒரு ஸ்கேல் வாங்குற, தட் இஸ் அ ஒயிட் கலர்.
ஓகே அதை வச்சுட்டு எய்தர் யூ சி இயர் டியூப்லைட் ஆர் கிளவுட்ஸ் ஓகே உன் டியூப்லைட்டை பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு ஒயிட் சர்ஃபேஸ்க்குள்ள ஒரு இது இல்லைன்னா உன்னோட ஒயிட் கிளவுட்ஸ் நீ அதை பார்த்த அப்படின்னா இட் வில் டிஸ்பிளே இட் வில் ரிஃப்ளெக்ட் சம் விப்ஜியார் கலர்ஸ் ஓகே கலர்ஃபுல்லாக தெரியும் உன்னோட ஐஸ்க்கு நேராக உன்னோட ஒயிட் கலர் ஸ்கேல வச்சுக்கிட்டு உன்னோட ஒயிட் கிளவுட்ஸை பார்த்த அப்படின்னா உனக்கு என்ன இருக்கும் விப்ஜியார் கலர்ஸ் தெரியும் ஓகே தட் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் தி ஹேர் தட் இஸ் கால்ட் அஸ் அ கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் ஓகே அதாவது எந்த கலர் படும்போது என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் தட் இஸ் டிபெண்ட் அப்பான் திஸ் சிஆர்ஐ ஓகே இப்போ இதில் பாரு ஒரு ஒயிட் சர்ஃபேஸ் இருக்கு ஒரு ஒயிட் லைட் பாஸ் பண்றேன் ஒயிட் லைட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் விப்ஜியார் ஓகே செவன் கலர்ஸ் சேர்ந்தது தான் என்னது ஒயிட் லைட் அப்போ ஒயிட் லைட்ல ஒயிட் சர்ஃபேஸ்ல படும்போது அது திரும்ப என்ன பண்ணும் அதே செவன் கலர்ஸ் தான் எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஓகே இதுக்கு தான் என்ன சொன்னேன் உங்க ஐஸ்ல நீங்க உங்களோட நியூ ஸ்கேல் ஒயிட் கலர் ஸ்கேல வச்சுட்டு நீ ஒயிட் கிளவுட்ஸ் பார்த்த அப்படின்னா யூ வில் சி அ விப்ஜியார் கலர் ஓகே தட் இஸ் கால்ட் அஸ் அ கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் இப்போ ஒயிட் சர்ஃபேஸ்ல படும்போது உனக்கு விப்ஜியார் செவன் கலர்ஸ் தெரியும் ஓகே பட் இதே இது ஓகே ஒரு நேச்சுரல் ஒயிட் ஒரு சன் இருக்கு சன்ல இருந்துட்டு நீ வந்து ஒரு செவன் கலர்ஸ் வருது ஓகே இட்ஸ் இட்ஸ் நேச்சுரல் ஒயிட் லைட் நேச்சுரல் ஒயிட் லைட்னா என்னது நம்மளுக்கு வந்து கிளவுட்ஸ்ல இருந்து கிடைக்கிறது நேச்சுரல் ஒயிட் லைட் ஸோ அதுல போயிட்டு ஒரு ஆப்பிள் நீ வச்ச அப்படின்னா ஆப்பிளோட கலர் வந்து என்னது ரெட் கலர் ஓகே ஸோ அப்போ அதுல வந்து ஆல்ரெடி ஒரு ரெட் கலரோட டெபாசிஷன் வந்து எப்படி இருக்கும் ஹையரா இருக்கும் அந்த டைம் உன்னோட ஒயிட் லைட்டும் படும்போது அந்த ஒயிட் லைட்ல என்ன இருக்கு ரெட் கலர் இருக்கு ஸோ அந்த ரெட் கலரும் இந்த ரெட் கலரும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் பியூர் ரெட் கலர்ல ஆப்பிளோட கலர் தெரியும் ஓகே இப்ப நேச்சுரல் ஒயிட்ல லைட்ல பார்த்தா அப்படின்னா பியூர் ரெட் லைட் யூ வில் கெட் இதே இது இப்ப நீ வேற ஏதாவது ஒரு இன்கேண்டசன்ட் லேம்ப்லயோ இல்ல ஃபிளாரசன்ட் லேம்ப்லயோ CFL லேம்ப்ஸ்லயே பார்த்தோன்னா அதோட கலர்ஸ் வந்து என்ன ஆகும் டிஃபரன்ஸ் ஆகும் தட் இஸ் கால்ட் அஸ் அ கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் ஒவ்வொரு லைட்டுக்கு தக்கன ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கு தக்கன உன்னோட கலர் மாறுது இல்லையா சேஞ்சிங் ஆஃப் கலர் தட் இஸ் கால்ட் அஸ் அ கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் ஓகே இதுக்கு நிறைய ரேட்டிங் எல்லாம் இருக்கு பாருங்க இப்போ ஸ்ட்ராபெரி ஓகே இந்த ஸ்ட்ராபெரிஸ்ல இப்போ கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸோட ரேட்டிங் வந்து 17 வச்சுக்கோ அதோட கலர் பத்தி எவ்வளவு பிளர்ரா இருக்குன்னு இப்ப இதே 18 பாரு கொஞ்சம் பெட்டரா இருக்கு இன் 90 அதோட ஒரிஜினல் கலர் தெரியுது ஓகே திட் இஸ் கால்ட் அஸ் அ கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் ஒவ்வொரு லேம்புக்கு தக்கன ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கு தக்கன என்ன ஆகும் அதோட கலர்ஸ் வந்து கம்மி ஆகும் ஓகே சில லேம்புக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதோட கலர்ஸ் வந்து இன்னும் அட்ராக்டிவா தெரியும் தட் இஸ் கால்ட் அஸ் அ கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் ஓகே அண்ட் தீஸ் ஆர் த பேசிக் டெர்னாலஜிஸ் ஆஃப் அ லைட்டிங் system in our future videos we'll discuss about what are the installation behind that that the power lamps ku badala nam inno lamp replace panna enna drawbacks irukku enna effectiveness irukku and some energy ka epdi energy innu conserve pannala and what are the sources of lighting we are having idha patri ella inna nam vandu vara classes la discuss pannalam thank you